வீழ்ந்தால்தான் இனமன்று ஊரெல்லாம் நாயாக வேண்டாத இனத்தாரால் பிறப்பப்பட்ட பொய் வழக்கால் சீரழிந்த எமது இனத்தை காப்பாற்றி வழிநடத்திய எமது தலைவன் மேதகு பிரபாகரனை வணங்கி எழுச்சியும் புரட்சியுமாய் கூட்டத்தினை ஏற்பாடு செய்த எமது தமிழ்ச் சொந்தங்களுக்கு செந்தமிழன் சீமானின் தம்பி செந்தமிழன் ஜபாவின் அன்பு வணக்கம். இந்த வேலூர் தொகுதியிலே எதற்காக இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது என்று தெரியும். அதை பற்றி பேசவே நமக்கு நேரம் தான் போகும்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய பேச்சாளர் இல்லைன்னா மன்னார்குடியிலேருந்து வரேன். என்னுடைய ஆதங்கத்தை மாணவர் பசறை சார்பாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரம் வந்து கேட்டு நான் பேசுறேன். மன்னார்குடியிலிருந்து வேலூர் தொகுதியிலே இந்த மாணவனுக்கு என்ன பேச்சு, அப்படி என்னத்தை பேச போறேன்? இரண்டு கட்சிகள், திராவிட கட்சிகள் ஆண்டு இது மாறி மாறி ஆண்டு இதுவரை இந்த மண்ணுக்கு, இந்த வேலூர் மக்களுக்கு, வேலூர் தொகுதிக்கு என்ன செய்தது அதை நீங்க சொல்லுங்க. அதை நாம தான் சொல்றேன். எதற்காக நாங்க பேச வந்தோம், எதற்காக எங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நாங்க சொல்றோம். இந்த 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட அரசியல் மாறி மாறி இந்த மண்ணையும் மக்களையும் இவர்கள் கொள்ளையடித்ததுதான் மிச்சம். 50 ஆண்டு காலமாக இவர்கள் செய்த சாதனை என்ன? சாதனை ஒன்றும் இல்லைங்க அன்பு மக்களே, வேதனை மட்டும்தான். கடைசி வரையும் அவர்கள் ஆட்சிக்கு நாங்கள் வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி வெறும் வாக்குறுதிகள் என்று கொண்டு வருகிறாங்க வீட்டுக்கு. அது வாக்குறுதிகள் இல்ல, வெறும் வரிகள் மட்டும்தான். நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் வாக்குறுதிகளையும் நல்ல தத்துவங்களை ஏற்று நாங்கள் அரசியல் செய்வோம் சொல்லி களத்தில் நிற்கிறோம். இதுல வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு சிறிய கட்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு வலிமை பெரிய வலிமை மிக்க ஒரு கட்சியான்னு சொல்லி ஏளனமா பாக்குறது. ஒரு பெண் வேட்பாளர் நிப்பாட்டினா எல்லா தொகுதியிலையும் திமுக தான் வந்துச்சு. 33 33க்கு மேல எல்லாருமே திமுக நாங்க தான் பாராளுமன்றத்தை கைப்பற்றணும் சொல்லி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது திராவிட கட்சி. இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த பாராளுமன்றத்தில் மட்டும் நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சிருமா, அதுல சாதாரணமா ஒரு பெண் வேட்பாளர் சொல்லி ஏளனமா பாக்குறீங்க எங்க அக்கா? சாதாரணமா அந்த திராவிட கழகத்துல உள்ள பெண் போல அந்த அரசியல் செய்கிற ஒரு பெண் கிடையாது உங்களுடைய அக்கா. எங்க அக்கா வேலுநாச்சியாருடைய வாரிசு நிப்பாட்டி வச்சிருக்கோம் தீபலட்சுமிய. உங்களுடைய வாக்குகளை நீங்க யாருக்கு செலுத்தணும் சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரை வாக்கு செலுத்தினதுனால என்னென்ன மாற்றம் வந்தது? எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா, எங்களுக்கு வாக்கு நீங்க செலுத்துனீங்கன்னா நாங்க இந்த வேலூர் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சா நாங்க என்னென்ன செய்வோங்கிறத எங்களுடைய செயற்பாட்டு வரையில கொடுத்திருக்கோம். இதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த மக்களுக்காக உண்மையான தத்துவங்களை கொண்டு இருக்கின்ற நேசிக்கிற கட்சி என்று தெரியும். இன்றைக்கு புதிதாக ஒவ்வொரு சட்டம் கொண்டு வராங்க, என்ஐ சட்டையும் என்ஐ சட்டம் சொல்லி கொண்டு வராங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லி ஒரு தேசிய புலனாய்வு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் என்ன சட்டம்? அது மத்திய அரசையும் மத்திய அரசுக்கு ஆதரவா எதிரா, நீ மத்திய அரசு கொண்டு வர சட்டங்களை எதிரா, நீ கொண்டு வர சட்டத்தை என்னென்ன கொண்டு வராங்களோ அதுக்கு எதிரா நீங்க என்னென்ன சட்டம் நீங்க பேசுறீங்களோ கண்டிப்பா அவங்க என்ன வேணா பண்ணலாம், உங்களை புடிச்சு சிறை கூடப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. இதை ஆதரித்து என்ன பண்ணுது? திமுக வாக்கு செலுத்துது. இந்த திமுகவுக்கு தான் இங்க உள்ள எல்லா சொந்தங்களும் என்ன பண்றீங்க, வாக்கு செலுத்துறீங்க, மாறி மாறி வாக்கு செலுத்துறீங்க. ஆனா அந்த திமுக என்ன பண்ணுது? அந்த எண்ணெய் சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து செய்யுது. ஆனா நாங்கள் எளிய பிள்ளைகள், நாங்கள் நிக்கிறோம் அரசியல். எங்கள்ட்ட பெரிய பொருளாதார பலம் கிடையாது, எங்கள்ட்ட அரசியல் செல்வாக்கம் கிடையாது. சாதாரண ஒரு எளிய பாமரன் பிள்ளைங்க நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு சாதாரண மாணவர்கள் நாங்கள்லாம் மேடை ஏறி பேசுற அளவுக்கு வச்சிருக்கா இந்த திமுகவுடைய அரசியல். இதுவரை திமுக அதிமுக என்ன செஞ்சிச்சு? ஒண்ணும் செய்யல. காசுக்கு 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்து கடைசி வரையும் நம்ம வந்து பிச்சைக்காரனாக ஒரு தமிழினத்தை ஒரு அடிமையின் நாயாக வைத்துதான் உங்களுடைய சாதனை. சாதனை ஒண்ணுமே இல்லை. இதையெல்லாம் நாமெல்லாம் புரிஞ்சு வாக்கு செலுத்தணும். எதற்காக வாக்கு செலுத்துறோம்? இந்த அதிமுக திமுக வந்து பெண்ணுரிமை பத்தி பேசுறாங்களே, இதுவரையும் இந்த பெண்ணுரிமைக்காக அவங்க பேசுறவங்க இந்த அதிமுக இந்த திமுக இதுவரையும் அவருடைய ஆட்சியை என்ன செய்றாங்க சொல்லுங்க? பொள்ளாச்சியில் எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு, அதை செஞ்சது ஒரு அதிமுகவுடைய ஒரு முன்னாள் பிரம்மனுடைய ஒரு பையன். அது அந்த அரசாங்கமே நான் சொல்றது அவருக்கும் இருக்க சம்பந்தம் இல்ல. அந்த 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 வழக்கை வந்து விசாரணை கூட செய்யல, அதுக்கு முன்னாடியே சொல்லுது நான் இந்த இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல சொல்லுது. அப்ப இது யாருக்கான ஆச்சு? மக்களுக்கான ஆச்சா? இது நல்ல ஒரு வெளிப்படையான நிர்வாகம் உள்ள அரசா? இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் இலவசமான கல்வி தருவோம் சொல்றோம், இலவசமான குடிநீர் தருவோம் சொல்றோம். எந்த ஒரு அரசு சொல்லுதாங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுவரையும் திராவிட கட்சிகள் மாறி மாறி வாக்கு செலுத்துறாங்க, திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்துறீங்க. இதுவரை நம்மளுடைய உங்க வீட்டுல நாங்களாம் இருக்கோம். இவ்வளவு நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இந்த தெருவில் தான் அலைஞ்சிட்டு கிடக்கிறோம்.
நாம் தமிழர்களுக்கு மட்டும் ஒரு 5000 இன்ஜினியர் படிச்ச ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கும். அது எங்களுடைய இந்த மன்னார்குடி பகுதியில் மட்டும், இந்த தஞ்சை மண்டலத்துல மட்டும். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இது மாதிரி நாங்க இருக்கோமே நினைச்சு பாக்குறீங்களா? அது இவங்களுக்கே நீங்க வாக்கு செலுத்தி செலுத்தி என்ன கிடைச்சது உங்களுக்கு? இந்த ஒரு முறை வாக்கு மாத்தி செலுத்தி பாருங்க. தீபலட்சுமி அக்கா வந்தா மட்டும் நீங்க என்ன நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும் தமிழகத்து மத்திய அரசுக்கு நீங்க வந்து எதிராக நடந்துருக்கீங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக வர எல்லா திட்டங்களும் எதிர்ப்பீங்களா கேக்குறீங்க? நாங்க கண்டிப்பா எதிர்ப்போம், உறுதியா எதிர்ப்போம். இதே பகுதியில ஆற்று மணல் கொள்ளை போகுதா இல்லையா? அதை கண்டிப்பா நாங்க எதிர்ப்போம். எங்க அக்கா தீபலட்சுமி கண்டிப்பா எதிர்ப்பாங்க. எங்க அண்ணன் அம்பலூர் எழில் ராவண கண்டிப்பா எதிர்ப்பாரு. இதே வேற கட்சி திராவிட கட்சிகள் ஏதாவது கதிரானந்தா இருக்கட்டும், அந்த தபைலா எம்மனா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு வாக்குறுதியா சொல்ல முடியுமா நாங்க மணல் ஆற்று கொள்ளையை நாங்கள் தடுப்போம் சொல்லி? ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மணல் ஆற்று கொள்ளைய எடுக்கிறதே அவங்கதான். கடைசி வரை எங்களுடைய விடுதலை எத்தனையோ சட்டம் கொண்டு வரீங்க. விடுதலை புலிகளுக்கு நீங்கள் ஆதரவாக பேசக்கூடாதுன்னு நாம் தமிழர் சொல்றீங்க. நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுகிறோம், நாங்கள் தமிழ் பிள்ளைகள். 7 ஆண்டுகள் எங்களுடைய தலை எங்களுடைய விடுதலையை நீங்கள் தள்ளி போட்டாலும் 8வது தலைமுறை தமிழ் பிள்ளை கேட்கும். தனி தமிழ் சோசியலிய குடியரசு, அதற்காக தான் நாங்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை கண்டிப்பா போராடுவோம். எனக்கு அதிகமாக பேச தெரியாது, பேசி திறமையும் கிடையாது. கண்டிப்பா ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். கடைசி வரையும் இருக்கோம்.